போடுங்க. நான் டெப்டி கலெக்டர் தான் ஆவேன், நான் முனிசிபல் கமிஷனர் தான் ஆவேன், நான் குரூப் ஃபோரில் நான் விஓவாக தான் எடுப்பேன் அப்படி நீங்கள் முதல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா போலீஸ் எஸ்ஏக்கு படிக்கிறவன் நான் எஸ்ஏ தான் ஆகணும்னு படிக்கிறான். உண்மை தானே? ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட நல்ல சர்வீஸ் வாங்கணும்னு தான் அவன் இலக்கு பூராமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸாக தான் இருக்கும். கடைசி கிடைக்காம தான் ஒரு போஸ்டிங் எடுப்பான். ஆனால் அவன் இலக்கு கூட பாருங்கள் அந்த மூணில் தான் இருக்கும், வேறு எதுலேயுமே இருக்காது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள் பெரும்பாலும் எனக்கு வேலை கிடச்சா போதுன்னு படிக்கிறாங்க. முதல்ல உங்கள் இலக்கே தப்பாக இருக்குது, அதை தயவு செஞ்சு மாற்றுங்க. ஒரு தடவை மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் ரூமுக்கு கூப்பிட்டுருந்தாருன்னு போனேன். படியில் ஏறும்போது பார்க்குறேன் ஏத்தாப்பில் ஒரு ஒயிட் போர்டில் எழுதி போட்டிருக்கு. அந்த ரூமில் இருக்க அஞ்சு பேரோட பேர் போட்டு ஒருத்தர் பேரை போட்டு டெப்டி கலெக்டர், ஒருத்தர் பேரை போட்டு முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டு எழுதி உட்காந்து படிக்கிறாங்க. ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே போல் அவங்க அஞ்சு பேர் பேரையும் எழுதி போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த அஞ்சு பசங்களும் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க அஞ்சு பசங்களும் அந்த எழுதி போட்ட வேலையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க எண்ணங்கள் உயர்வாக இருக்க போய் தான் அந்த வேலையே கிடச்சிது. அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதுன்னு நினைக்கிறீங்க, அதே முத தவறு, அதே ஒரு அபத்தம். நீ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதில் போனால் நல்லா சர்வீஸ் பண்ணலாம் நீ திங்க் பண்ணணும். அப்போ எண்ணம் இன்னும் சர்வீஸ் பண்ணணும்னே இல்லைன்னு தானே அர்த்தம். இதை ஏற்றுக்கிறீங்களா? உண்மையே இல்லையா? முதல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த இயரில் என்ன கால்ஃபேர் வந்தாலும், சார் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வருது, நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு பார்க்கணும், வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அசிஸ்டன்ட் ஜெயிலர் தான் சார் என் இலக்கு, ஈவோ தான் சார் இலக்கு, எனக்கு கோயிலுக்கு போகணுன்றது என் ஆசை. இலக்கை ஃபிக்ஸ் பண்ணேன். குரூப் டூ கால்ஃபர் வருதா, முனிசிபல் கமிஷனர் தான், சப்ரிஜிஸ்டார் தான், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் தான், அடுத்து நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன், குரூப் ஒன் படிக்க போகிறேன், எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணு முதல்ல, ஏதாவது கிடச்சா போதும், ஏதாவது ஒரு வேலைன்னு நினைக்காது. எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் வள்ளுவரே அழகாக சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளுக்கான பொருளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமானதுன்னு. நினைப்பவை எல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும், எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டும். சார் அதுக்காண்டி முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கூட ஒரு பழமொழி உண்டு. நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் குரூப் ஒன் ஆகணும்னு நினைக்கலாமா சார்? நானே ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு என் பிள்ளை குட்டிகளை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், நான் ஆகலாமா சார்? நான் ஏன் சார் குரூப் ஒன்று நினைக்கணும்? அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, எவ்வளவு நினைத்தாலும் சாதித்தாலும் படித்தாலும் போதாது, நினைப்புக்கு உயர்வான எண்ணங்களுக்கு எல்லையே கிடையாது. நீ நினை, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உன் நினைப்பெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும், அது கை கூடாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எண்ணம் கைவிடப்படாத தன்மையுடையது. அதான் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனா எண்ணத்தை கைவிட்டக்கூடாதான். நீ நினைப்ப உயர்வான என்ன, உன்னால் ஆக முடியுதோ ஆக முடியலையோ. ஏன் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கை அமையும். அவங்க யார் டிசி ஆகலை, டெபுட்டி கலெக்டர் ஆகலை, சப்ரிஜிஸ்டர் ஆகலை, முனிசிபல் கமிஷனர் ஆகலை, ஆனால் அந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும்போது, 8 மீட்டர் தாண்டணும்னு நினைக்கும் போது 4 மீட்டர் அவன் நிச்சயமாக தாண்டுவான். கடலில் நீச்சல் அடிக்கணும்னு நீ உன் பயணத்தை தொடங்கு, உன்னால் நிச்சயமாக ஒரு வாய்க்காலை தாண்ட முடியுமா தாண்ட முடியாதா? நிச்சயமாக முடியும். அதான் அப்துல் கலாம் ஐயா அழகாக சொன்னார், நட்சத்திரங்களுக்கு குறிவையுங்கள், உங்களால் நட்சத்திரத்தை அடைய முடியாமல் போகலாம், ஆனால் ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்திற்காவது சென்றிருப்பீர்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை தானே நான் சொல்கிறது. இதனால தான் இதை தான் வள்ளுவர் அப்படியே சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், உங்கள் நெஞ்சில் பொருத்த வேண்டிய வாசகம். நான் குரூப் ஃபோர் தான் படிக்க போகிறேன்ற எனக்கு அசிங்கமாக இருக்கு. எனக்கு எம்எஸ்சி பிஎட், நீ படித்த படிப்பு ஒரு 10ஆம் கிளாஸ் தரத்தில் ஒரு வேலையை வாங்கி தரும்னு உன்னால் நம்ப முடியலாம். இப்போ நீ என்ன படித்த? தன்மான பிரச்சனை இது, இது தன்மான பிரச்சனை. பிஇ என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் படிக்க போகிறது. இப்போ என்னென்ன இதுக்குன்னு தனியாக படிச்சுட்டுருக்கிறோம் நாங்கள், வெறும் ஸ்கூல் புக்கு அப் டு 10th லெவல், 11th 12, அதிகபட்சம் 11th 12th, அதுவும் சிலபஸில் உள்ளது படிக்க போகிறோம். இவ்வளோதான் ஒரு பொண்ணுக்கு வந்து 25 வயசுப்பா வச்சுக்கோ, 15 வயசு ஒரு 10 வருஷம் கம்மியான, இல்லை ஒரு 10 வருஷம் கம்மியான ஒரு பையன், 15 வயசு பையன் வாடா போடான்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? நான் கேட்குறேன், உனக்கு வந்து 25 வயசுமா அப்படி வச்சுக்கோ, உனக்கு எது வயசு எத்தனை? 22 ஏஜ் இந்த பொண்ணுக்கு. 12 வயசில் ஒரு பொண்ணு உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு, வருமா வராதா? வருமா வருவான், வரும். அது போல தான் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் உன்னைய வாடா போடா வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருதா வரலையா? வருது. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் தானே படிக்கிறீங்க, சயின்ஸ் தானே படிக்கிறீங்க, சோசியல் தானே படிக்கிறீங்க, அது மண்டையில் ஏறலைன்னா அது உனக்கு ரோசமா இல்லையா? அது உனக்கு தன்மான பிரச்சனையை தரலையா? வயசு உனக்கு தன்மானத்தை தர்ற மாதிரி அறிவும் உனக்கு தன்மானத்தை தரணும்ல. ஆஃப்டர்ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு, இதை நான் படிக்க மாட்டேனா? இந்த சயின்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு நீ நினைக்க மாட்டியா? ரோசனா எல்லாத்துக்கும் வரணும்ல, நான் கேட்குறது நியாயமா நியாயம் இல்லையா சொல்லுங்க. நிச்சயமாக 10ஆம் கிளாஸ் பையன் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தானே 10ஆம் கிளாஸை கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அதையே இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க.
நான் பி, நான் பிஎஸ்சி, நீ காலேஜ் எப்படி வேணாலும் படி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ படித்ததே விட்டு கொடுக்குற, உன் மனசில் மொதல் கம்பீரமாக நீ நானே, நான் நிறைய படிச்சிருக்கேன். எப்படி வயசில் மட்டும் உனக்கு அந்த அறிவு வருது? எனக்கு வயசு 25, உனக்கு வயசு 12, உனக்கு வயசு 15, அவன் மரியாதைலாம் பேசினா எப்படி கோவம் வருது? வருது இல்லை, அந்த ரோசை இதுக்கும் வரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு போர்ஷனை படித்து என்னால் ஒரு வேலை வாங்க முடியாது. யூபிஎஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்சிஆர்டி தான், என்சிஆர்டி தான் அப்படியே இந்த விட்டால் யூபிஎஸ்சி ப்ராப்ளம்ஸில் என்சிஆர்டி புக்கிலேருந்து வெக்காபுலரி மாறாமல் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்படியே வெறும் ஸ்கூல் புக்கு தான், 7th கிளாஸ், 8th கிளாஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கும் அதான் கண்டென்ட், அதை பேஸ் பண்ணி தான், அதையும் கரண்டாக பேச எழுதுனா போதும், ஐஏஎஸ்ஏ கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் திருப்பி படிக்க போகிறீங்க. ஈவன் காலேஜ் சப்ஜெக்டை கூட நம்ம குரூப் 2க்கு குரூப் 4க்கு யூஸ் பண்ண போகிறதில்லை. 10th கம்ப்ளீட்டாக 11th 12th செலக்டிவாக, இவ்வளோதான். இந்த எண்ணத்தை மொதல் நம்ம மனசில் வந்து நம்ம எப்போதுமே வச்சுருக்கணும்.